அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். சோபகிருது வருடம் பங்குனி மாதம் 19 திங்கள் கிழமை தேய்பிறை 1/4/2024 சப்தமி திதி இரவு 9:10 வரை, அதன் பிறகு அஷ்டமி திதி. மூலம் நட்சத்திரம் இரவு 11:12 வரை, அதன் பிறகு பூராடம் நட்சத்திரம். கீழ்நோக்கு நாள் சித்த யோகம் இரவு 11:12 வரை, அதன் பிறகு மந்த யோகம். நல்ல நேரம் காலை 9:00 to 10:00 வரை, மதியம் 1:00 to 2:00 வரை, பிற்பகல் 3:00 to 4:00 வரை மற்றும் மாலை 6:00 to 7:00 வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை மீன லக்னம். லக்னத்திலேயே சூரியன் சுக்கிரன் ராகு, மேஷத்தில் குரு பகவானுடன் புதன், கன்னியில் கேது, தனுசில் சந்திரன், கும்பத்தில் சனி பகவானுடன் செவ்வாய். இன்று என்ன செய்யலாம்? சொத்து விவகாரங்கள் பேச, பங்காளி விஷயங்கள் பேசி தீர்க்க, வாஸ்துப்படி வீட்டை சீரமைக்க, கடன் தீர்க்க, அதிகாரிகளை சந்திக்க, வீட்டுமனைக்கு பட்டா பெற நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களை, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, போதிக்க விரும்பாதே, சாதிக்க விரும்பு. உன்னுடைய சாதனைகள் தான் மற்றவர்களுக்கு போதனையாகும். ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு அனாவசியமாக அடுத்தவங்களுக்கு அறிவுரை சொல்லிக்கிட்டு அதெல்லாம் உங்களுக்கு எப்பொழுதுமே பிடிக்காதுங்க. ஆக வேண்டியது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஆக்கப்பூர்வமானது என்ன அதை நாம் பார்ப்போம். அடுத்தது என்ன காரியத்தில் நாம் இறங்கணுமோ அதை நாம் செய்வோம். அதை விட்டுட்டு உட்கார வச்சு மணிக்கணக்கில் மற்றவங்களுக்கு ஏதோ நமக்கு தெரிஞ்ச மாதிரி எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்கிறது எப்பொழுதும் கூடாதுன்னு எங்கும் எப்பொழுதும் செயல் வீரர்களாக செய்து காட்டி கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு 9 இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி திருப்திகரமாக இருக்குங்க. உங்கள் ராசியில் குரு பகவான் ஜென்ம குருவாக இருக்கிறாரு. அவர் கூடவே புதனும் வந்து சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறதுனால தம்பி தங்கைகளுடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும், பாசமாக நடந்துப்பாங்க. உங்களுக்கு சேர வேண்டிய சொத்து வகைகள், பாகப்பிரிவினைகள் அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஒரு காலத்தில் உங்களை பார்த்த உடனேயே வேற மாதிரி முகத்தை திருப்பிட்டு போனவங்கள்லாம் இப்போ வழியே வந்து உங்கள்கிட்ட சிரித்தபடி பேசுவாங்க. உங்களுடைய ராசிக்கு சாதகமாக லாபஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறதுனால வீடு மனம் வாங்கிறது, அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பேசுகிறது அதெல்லாம் இன்றைக்கி சாதகமாகவே இருக்குங்க. சுக்கிரன் நல்ல இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு, அதனால் வியாபாரத்தை கொஞ்சம் விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்தில் சின்ன சின்னதாக வேலை சுமைகள் இருந்தாலும் மேலதிகாரிகள் உங்களை கொஞ்சம் பாராட்டி பேசுவாங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வேலை சுமை டென்ஷன்லாம் இருந்துருக்கும். ஆனால் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்ட காரியங்கள் எல்லாமே சிறப்பாக நடக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, செருக்கு உள்ளவன் எவ்வளவு பெரிய உயரத்தில் இருந்தாலும் கீழே சறுக்கி விழுவது உறுதி. ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே காசு பணம் வந்தாலும் சொத்து சுகம் வந்தாலும் பட்டம் பதவி எல்லாமே பணக்காரத்தன்மையும் வந்தாலும் செருக்கடைய மாட்டீங்க, தலைக்கணம் அடைய மாட்டீங்க. நாம தான் எல்லாம், நமக்கு கீழே தான் எல்லாரும் அப்படின்னு ஒருபோதும் நினைக்க மாட்டீங்க. ஏதோ கடவுள்லேருந்து நமக்கு கொடுத்துருக்காரு, இவ்வளோ காலம் கஷ்டப்பட்டு கிடந்தோம், ஏதோ கண் திறந்து இப்போ தான் பார்த்துருக்கிறாரு, கடவுளாக பார்த்து 4 காசு பணம் கொடுத்துருக்கிறாரு, அதை வச்சுக்கிட்டு நாம் 4 பேருக்கு உதவணுமே தவிர ஆனால் குறை சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது என்று எங்கும் எப்போதும் தலைக்கணம் இல்லாமல்
ஆரம்ப வாழ்க்கையை நினைத்து பார்த்து எளிமையாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்னதாங்க இருக்குது. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால நிதானமாக இருங்க, அவசர முடிவுகளை தவிர்க்க பாருங்க. நேற்று கார்த்திகை நட்சத்திரக்காரங்க ரொம்ப சிரமப்பட்டீங்க, ஆனால் இன்றைய தினம் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லா இருக்குதுங்க. ஆனால் ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி ரொம்ப கவனமாக இருக்கணும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய போய் நீங்கள் ஆபத்தில் சிக்கிக்கக்கூடாது. அதே மாதிரி குடும்பத்திலேயும் ஏதாவது சின்ன சின்ன வாக்குவாதங்கள் கணவன் மனைவிக்குள்ளார் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் விட்டு கொடுத்து போனீங்கன்னா நல்லா இருக்குங்க. எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் திட்டமிட்டு எதையும் செய்ய பாருங்க. அதே மாதிரி அனாவசிய வாக்குறுதி எல்லாம் யாருக்கும் தர வேண்டாங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு எல்லா வகையிலுமே வெற்றி உண்டுங்க. ஆனால் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு வியாபார உத்தியோக விஷயங்கள் எல்லாமே இன்றைக்கி மந்தமாக தான் இருக்கும். சின்ன சின்ன போராட்டங்களும் இருந்துன்னு இருக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. விஐபிகள்கிட்ட கொஞ்சம் நிதானமாக பேசுங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, நீ ஒருவரை ஏமாற்றுகிறாய் என்றால் முதலில் உன் மனசாட்சியை ஏமாற்றிவிட்டாய் என்றே அர்த்தம். ஆமாங்க, அதனால தாங்க மனசு சொல்கிறத நீங்கள் கேட்பீங்க, மனசாட்சி சொல்கிறத நீங்கள் எப்பொழுதுமே ஒழுங்குபட்டு நடந்துப்பீங்க. ஏன்னா மனசாட்சி சொல்கிறத மீறி என்றைக்குமே நீங்கள் நடந்து கொள்ள மாட்டீங்க. அதனால தாங்க உங்கள் மனசில் நீங்கள் குப்பை கூளத்திலலாம் சேர்க்காமல் மனசை சுத்தப்படுத்தி வச்சுருக்கீங்க. அந்த மாதிரி மனசை சுத்தப்படுத்தி வச்சுருக்கிறதுனால தான் கோவிலுக்கு அடிக்கடி போக முடியலன்னாலும் இறைவன் உங்களுடைய இதயத்தில் வந்து உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படிப்பட்டவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. சந்திரன் உங்களை நேருக்கு நேராக பார்க்குறார். அப்படி பார்க்கறதுனால மனசுக்குள்ளார ஒரு தைரியம் வர ஆரம்பிக்கும். பரவாயில்ல, நமக்கு வாழ்க்கை நல்லா தான் இருக்குது. மற்றவங்களை ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது கடவுள் நம்மளை எவ்வளோ மேன்மையாக வச்சுருக்கிறாரு, நல்லா வச்சுருக்கிறாரு. ஆரம்பத்தில் அடுத்தவங்கள்லாம் பார்த்து சிரிக்கிற அளவுக்கு நம்ம வாழ்க்கை கீழே தான் கிடந்தது. ஆனால் இன்றைக்கி எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு நாம் முன்னுக்கு வந்துட்டு தான் இருக்கிறோம் அப்படிங்கிற தன்னம்பிக்கை இன்னைக்கு வர ஆரம்பிக்குங்க. விஐபிகளும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகம் ஆகுவாங்க. குரு பகவானுடன் உங்கள் ராசிநாதன் புதன் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறதுனால பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்குங்க. முக்கியஸ்தர்கள் அப்படிங்கிற அந்தஸ்து, அந்த விஐபி அந்தஸ்தும் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குங்க. தான் பிறந்த அந்த இனத்தில், தான் பேசுகிற அந்த மொழியினரிடல ஒரு நல்ல மரியாதையும் உங்களுக்கு அதிகரிக்க தொடங்குங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளேயும் இன்றைக்கி அந்யோன்யம் உண்டுங்க. பிள்ளைகளாலும் நிம்மதி இருக்குதுங்க. பத்தாம் இடத்துல சூரியன் உட்கார்ந்துருக்கிறாரு. பூர்வ புண்ணியாதிபதியும் அங்கே தான் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் மகளுக்கு திருமணம் கூடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி மகனுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. சொத்து பத்து வாங்கிறதுக்கான முயற்சிகள் அதெல்லாம் பலிதமாகும். வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குது. உத்தியோகத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. இன்றைய தினம் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. திருவாதிர நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் செலவுகள் இருக்குங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமுத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, நம்பிக்கை உள்ளவர்களுக்கு மட்டுமே வாய்ப்புகள் தானே தேடி வந்து கதவை தட்டும். ஆமாங்க, நம்மால் எல்லாம் முடியும் அப்படின்னு சின்ன வயசுலேருந்தே நீங்கள் வந்து வைராக்கியத்தோடு இருந்தீங்கங்க. ஸ்கூலில் படிக்கும்போது கூட ஆசிரியர் நீ என்னாக போகிற அப்படின்னு கேட்டால் நான் முதலமைச்சர் ஆவேன், நான் கலெக்டர் ஆவேன் அப்படின்னு பெரிய பெரிய பதவிகளில் தான் நீங்கள் சொன்னீங்களே தவிர நான் அப்படி இருப்பேன் இப்படி இருப்பேன்னு நீங்கள் சொன்னதே இல்லை. நான் அந்த நாட்டை ஆள போகிறேன், எல்லாரையும் நான் வந்து
கட்டி ஆள போகிறேன் அப்படின்னு தான் நீங்கள் வந்து ஆளுமைத்தன்மையோடு சொல்லியிருக்கீங்க. அந்த தன்னம்பிக்கை உடையவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைக்கும் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. தன்னம்பிக்கையால் இன்றைக்கி சாதித்து காட்டுவீங்க. உங்கள் ராசிநாதன் ஆகிய சந்திரனை குரு பகவான் இன்றைக்கி பார்க்குறாருங்க. அப்படி இருக்கிறதுனால எதிர்பார்த்த தொகை இன்றைக்கி கையில் கிடைக்கும். பிள்ளைங்க வளர்ந்துட்டுருக்காங்க. ஒரு நகை நட்டு வாங்கி வைக்கணும், சேமிக்கணும் அப்படிங்கிற ஒரு அக்கறை இன்னைக்கு உங்களுக்கு வர ஆரம்பிக்குங்க. ஆனால் அஷ்டமத்து சனியாக இருக்கிறதுனால நாலு பணம் சேர்ந்தாலே அதுக்குன்னு ஒரு செலவு டப்புன்னு வந்து நிற்கிதேன்னு சொல்லி சின்னதாக மனசுக்குள்ளார வந்து ஒரு வைராக்கியமும் போய் சின்னதாக ஆதங்கமும் இருந்து கொண்டிருக்குங்க. எட்டாம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால சொத்து பத்து வாங்கிறதா இருந்தாலும் விற்கிறதா இருந்தாலும் ரெண்டு விஷயத்துலையுமே கவனமாக இருங்க. அதே மாதிரி ஹீமோக்ளோபின், கால்சியம் இதெல்லாம் கொஞ்சம் குறையாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. ஒன்பதாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறதுனால அப்பாவோட ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். ஆனால் சூரியனும் கூடவே உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால மருத்துவ செலவுகளும் ஒரு பக்கம் குடும்பத்துக்குள்ளார இருந்துக்கிட்டே இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எதிர்பார்த்ததை விட அதிகமான லாபம் எல்லாமே இன்றைக்கி கிடைக்கும். அதே மாதிரி பங்குதாரர்களும் உங்களுக்கு ஆறுதலாக இருப்பாங்க. வாடிக்கையாளர்களும் இன்றைக்கி அதிகமாக வருவாங்க. புது வேலையாட்களை வேலைக்கு எடுக்கும் பொழுது அவங்களுடைய பின்னணி என்னான்னு விசாரிச்சுக்கிறது நல்லதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்ல பெயரும் கிடைக்குங்க. அதே மாதிரி சகோதர வகையில் சின்ன சின்ன மனக்கசப்புகள் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் விட்டு கொடுத்து அனுசரித்து கொண்டு போகிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளார இன்னைக்கு நெருக்கம் அதிகரிக்கும். பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக செலவுகள் அலைச்சல்கள் இருக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி பெறும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, எதற்கெடுத்தாலும் கோபப்படுபவர்கள் எல்லா செயல்களையும் தவறாகவே செய்வார்கள். ஆமாங்க, சிலருக்கெல்லாம் அப்படியே முணுக்குன்னா மூக்கு நுனியில் வந்து கோபம் காத்துக்கிட்டே கிடக்குங்க. ஆனால் நீங்கள் அப்படி கிடையாதுங்க. அவசியப்பட்டால் மட்டுமே அந்த இடத்துல உங்களுடைய ஆத்திரத்தை காட்டுவீங்க. மற்றபடி அமைதியாக இருந்து கொண்டு அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு சொல்லிட்டு ஆணை பிறப்பிக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. அன்பால் அரவணைத்து கொண்டு செல்பவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. ஐந்தாம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுறது நல்லது. அவங்களுடைய தேவைகள் என்ன, அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன, தேர்வு காலம் முடிஞ்சிட்டு வந்துடுது, அடுத்தது அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் யோசித்து அவங்கக்கிட்ட உட்கார்ந்து சிலதெல்லாம் பேசுனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. அதே மாதிரி உறவினர்கள் நண்பர்கள்லாம் இன்றைக்கி தேடி வருவாங்க. செலவுகள், சுப செலவுகள் இன்றைய தினம் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. வெளிவட்டாரத்திலேயும் இன்றைக்கி எல்லா வகையிலுமே உங்களுக்கு பேரு புகழ் கௌரவம் எல்லாம் அதிகமாகிக்கிட்டே போகுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பிரபலங்கள் அறிமுகம் ஆகுவாங்க. வெளிமாநிலம், வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. பண வரவும் உண்டு. புதுசாக வேறு ஏதாவது சொத்து பத்திலேயோ மற்றதுலேயோ முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். பங்குதாரர்கள் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல பேர் இருக்குதுங்க. ஆனால் அதே நேரத்தில் நம்ம தலையிலே எல்லா வேலையும் கொண்டாந்து கட்டுறாங்களே அப்படின்னு எல்லா வேலையும் இது போட்டு பார்க்க வேண்டிய சூழ்நிலையும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. குரு பகவானின் அருட்பார்வை உங்கள் மேலே பட்டுன்னு இருக்கிறதுனால அழகு இளமை இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாகும். சுறுசுறுப்பாகவும் இருந்து முக்கிய வேலைகளை முடிப்பீங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு அலைச்சல் இருக்குதுங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னிராசிக்காரர்களே, எதையும் இன்முகத்துடன் ஏற்றுக்கொள்பவர்கள் இறுதியில் மாபெரும் வெற்றியை அடைகிறார்கள். ஆமாங்க, நீங்கள் கூட அப்படி தாங்க. சுற்றி இருக்கிறவங்க ஏகப்பட்ட சேஷ்டை பண்ணிட்டுருப்பாங்க. என்னென்னமோ உங்களை பற்றி எல்லாம் பேசுவாங்க. இளக்காரமாகவும் சில நேரம் நடத்துவாங்க. ஏளனப்படுத்தி கூட சில நேரம் விமர்சித்து பேசுவாங்க. அப்படியே நின்று வேடிக்கை பார்த்துட்டு தான் இருப்பீங்க. நமக்குன்னு ஒரு நேரங்காலம் வரும், அப்போ நாம் எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி
எங்கும் எப்போதும் பொறுமையாக இருந்து சிரித்த முகத்துடன் எதையும் ஏற்றுக்கொண்டு சாதித்து காட்டக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமைதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. எங்கங்க ராசிக்குள்ளாரே கேது உட்கார்ந்துக்கிட்டு எப்போ பார்த்தாலும் கோபப்பட வைக்கிறாரு, சரியாக தூக்கமும் வரமாட்டேங்குது, ஏதோ ஒரு பயம் மனசுக்குள்ளார இருந்துக்கிட்டே தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறது உண்மை தாங்க. ஏன்னா ராசிக்குள்ளார கேது இருக்கிறதுனால எதிர்மறை எண்ணங்கள் அதிகமாகவே வரும். கடந்த காலத்தில் நல்ல நல்ல வாய்ப்பெல்லாம் நமக்கு கிடச்சி கூட அதை சரியாக பயன்படுத்திக்க முடியாமல் போயிடுச்சு. எவ்வளோ பெரியவங்க கூடலாம் நாம் இருந்தோம், அவங்கள்ட்டெல்லாம் ஒரு உதவி கேட்டிருந்தால் இந்நேரம் நம்ம எவ்வளோ பெரிய வசதியாக இருந்திருக்கலாம், ஆனால் எதுவுமே கேட்காம விட்டுட்டோமேங்கிற மாதிரியான ஏக்கமும் ஒரு பக்கம் பெருமூச்சும் இன்றைக்கி ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. ஆனாலும் சுக்கரன் யோகாதிபதி அவர் உங்களை பார்க்குறாரு. அப்படி இருக்கிறதுனால அடுத்தடுத்து நல்ல வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு வரதாங்க போகுது. இப்போ கூட நல்ல வாய்ப்புகள்லாம் வருங்க. வீடு மனை வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா செவ்வாய் ஆறாம் இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அதே மாதிரி வியாபாரத்தை பெருசுபடுத்துறது, புது பிரான்ச் தொடங்கிறது, புது வேலையாட்களை வேலைக்கு அமர்த்துறது, பங்குதாரர்கள் சேர்க்கறது, அதெல்லாம் இன்றைக்கி ரொம்ப பரபரப்பாக இருக்குங்க. உத்தியோகத்தில் கூட இன்றைக்கி உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்கும். சின்ன சின்ன சலுகைகள் எல்லாமே கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. மகளுடைய கல்யாண விஷயமாக பேசலாம், கூடி வர வாய்ப்பு இருக்குதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓகோன்னு இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் சின்னதாக வந்து கோபம் வரும், இன்றைக்கி வேலை சுமை இருக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே நல்ல விதத்தில் முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, இன்றைய வேலையை சிறப்பாக செய்தால்தான் நாளைய பொழுது நல்லதாக அமையும். ஆமாங்க, அதனால தாங்க கண்ணுக்கு முன்னால் கடமை என்ன காத்திருக்குதோ அதை உடனடியாக நீங்கள் செய்து முடிப்பீங்க, தள்ளி போட மாட்டீங்க. இன்றைக்கி செய்ய வேண்டியதை இன்றைக்கே செய்தணும், நாளைக்கு பார்க்கலாம், அப்புறம் பார்க்கலாம், எனக்கு தோணும் போது நான் சொல்லி அனுப்புகிறேன், இந்த மாதிரி சாக்கு போக்கு சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு எப்பொழுதுமே பிடிக்காதுங்க. எதுவாக இருந்தாலும் எடுத்தமா செய்தமா முடித்தமா அடுத்த கட்ட வேலையில் இறங்கணுமா அப்படின்னு சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. தைரிய ஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால தடாலடியாக சில முக்கிய முடிவுகள்லாம் எடுப்பீங்க. கேட்கலான்னு நினச்சிட்டே இருந்தேன், கேட்கலாமா வேண்டாமான்னு நினச்சின்னு இருக்கேன், சரி இன்னைக்கு கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரபலங்களிடம் இன்னைக்கு சில உதவிகள் கேட்பீங்க. நெருங்கிய உறவினர்கள் நண்பர்களிடமும் சில உதவிகள் கேட்பீங்க. கேட்ட இடத்துலேருந்து உங்களுக்கு நல்ல உதவி கிடைக்கும், நல்ல பதிலும் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும். எல்லாருமே நம்ம மேலே ஒரு மரியாதை வச்சுருக்காங்க அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரிய வரும். காரணம், நீங்கள் உண்மையாக இருக்கீங்க, உண்மையை பேசுகிறீங்க. பொய் பொருட்டெல்லாம் உங்களுக்கு எப்பவுமே பிடிக்காது, அதனால தாங்க உங்களை எல்லாருமே வந்து பெருமையாக நினைக்கிறாங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் இன்றைக்கி நெருக்கம் அதிகமாகுங்க. சகோதர வகையில் சின்ன சின்ன செலவுகள் ஒரு பக்கம் இருக்குங்க. பூர்வீக சொத்து விவகாரங்களில் ரொம்ப மூக்க நுழைச்சி நேரத்தை வீணடிச்சிக்காமல் ஆக வேண்டியதை பார்த்தீங்கன்னா ஆக்கப்பூர்வமாக இருக்குங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப அருமையாக இருக்குது. அதிகளவு லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். புது வாடிக்கையாளர்களும் வருவாங்க. அதே மாதிரி உத்தியோகஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரனும் பலமாக உட்கார்ந்துருக்கிறதுனால உத்தியோகத்தில் சின்ன சின்ன அங்கீகாரம், சின்ன சின்ன பாராட்டுதல்கள், பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு திருப்தி, அதெல்லாம் இன்றைக்கி வர ஆரம்பிக்குங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. ஆனால் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்கள் எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத நன்மைகளை தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, துருப்பிடித்த இரும்பும் சோம்பல் படிந்த உடம்பும் எதற்கும் உதவாது. ஆமாங்க, அதனால தாங்க அலட்சியமாக நீங்கள் எதையுமே விட்டு வைக்க மாட்டீங்க. எதுவாக இருந்தாலும் உடனுக்குடன் நீங்கள் செய்து முடிப்பீங்க. பளிச்சின்னு பேசுவீங்க, மனசில் என்னப்பட்டதோ அதை நீங்கள் சொல்லுவீங்க. எப்பொழுதுமே உழைத்து கொண்டும் ஓடிக்கொண்டும் எதிர்காலத்தை பற்றிய யோசனையுடனும் செயலாற்றி கொண்டிருப்பவர்களெல்லாம்
நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. கடந்த ரெண்டு மூணு நாளாகவே நீங்கள் ரொம்ப சோர்ந்து போயிருந்தீங்க, உடம்பு முடியாமலும் இருந்தீங்க, எதுக்கெடுத்தாலும் கொஞ்சம் கோவப்பட்டு ஆவேசமாக நீங்கள் பேசுனீங்க. ஆனால் இன்றைக்கு உங்கள் ராசியை விட்டு விலகி சந்திரன் ரெண்டாம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு, தனஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. எதிர்பார்த்த தொகை கையில் கிடைக்கும், கொடுத்துட்றேன் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்த இடத்துல இன்றைக்கி பணத்தை திருப்பி கொடுப்பீங்க. வாங்கின இடத்திலிருந்தும் இன்னைக்கு நீங்கள் திருப்பி கொடுப்பீங்க. நீங்கள் எதிர்பார்த்த இடத்திலிருந்தும் இன்னைக்கு பணம் வருங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார சில நாட்களாக இருந்து வந்த சண்டை சச்சரவுலாம் இன்னைக்கு சரியாகி சந்தோஷமாக சிரித்த முகத்தோடு ரெண்டு பேரும் உட்கார்ந்து இன்னைக்கு பேசுவீங்க. பிள்ளைங்கள்கிட்ட எதை பேச வந்தாலும் கோவப்படுறாங்களே, என்ன இப்படி இருக்காங்க அப்படின்னு நினச்சி நீங்கள் வேதனைப்பட்டீங்க. ஆனால் இன்றைய தினத்தில் பிள்ளைங்க ரொம்ப பாசமாக இருப்பாங்க, அக்கறையாகவும் இருப்பாங்க. அதே மாதிரி அடகில் இருக்கிற நகைகளை மீட்கிறது எப்படின்னு யோசிச்சுருக்கீங்க. சில உதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. விஐபிகளாலும் இன்றைய தினத்தில் ஆதாயம் இருக்குது, வெளிவட்டாரத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. ஆனால் நாலாம் இடத்துல உங்கள் ராசிநாதன் செவ்வாயுடன் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால கால்வலி, முதுகுவலி, முழங்கால் வலி இதெல்லாம் கொஞ்சம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். சின்ன சின்ன உடற்பயிற்சியும் உணவு கட்டுப்பாடும் இப்போ தேவைப்படுதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. சுக்கிரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறதுனால திடீர் லாபம் உண்டு. அதே மாதிரி உத்தியோகஸ்தானாதிபதியும் பரவாயில்ல, அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வெற்றி முகம்தாங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்கும். கேட்டை நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப சிரமப்பட்டீங்க, ஆனால் இன்றைய தினத்தில் சிரிச்ச முகத்தோடு இருந்து சாதிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் வெற்றி பெறுவதற்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, பிள்ளைகளுக்காக தாய் செய்யும் தியாகத்தை எழுத்தால் எழுதிவிட முடியாது, பணத்தால் நிரப்பிவிடவும் முடியாது. ஆமாங்க, அதனால தாங்க பத்து திங்கள் சுமந்து நம்மை பெற்றெடுத்தவள் தாய், பேணி வளர்த்தவள் தாய், உற்றார் உறவினர் யாவரினும் உயர்ந்தவள் தாய் அப்படிங்கிற உண்மையை தெரிந்து கொண்டு எல்லாம் அல்ல அந்த பெற்றெடுத்த அன்னை தன்னுடைய உள்ளத்திலேயே இதயத்திலேயே இறைவனைப் போல் அமர்த்தி அவங்களுக்கு பணிவிடை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் பரவாயில்லைங்க. ராசிக்குள்ளார சந்திரன் வந்து உட்கார்ந்துருக்கிறதுனால கவனமாக இருக்கணும். மூலம் நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அலைச்சல் இருக்கும், சின்ன சின்ன ஏமாற்றங்கள் இருக்கும். ஏன் சிலர்லாம் இப்படி போய் சொல்லிட்டு திரியிறாங்க அப்படின்னு சிலர் நினச்சி இன்றைக்கி நீங்கள் கோபப்படுவீங்க. குடும்பத்திலேயும் கணவன் மனைவிக்குள்ளார அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கி வெற்றி தாங்க. ஆனால் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்ன சின்னதாக வேலை சுமை இருக்கும், அலைச்சல் இருக்கும். ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. வெளி உணவுகளை தவிர்க்க பாருங்கள். வெளுத்ததெல்லாம் பால் நினச்சிட்டு எல்லாருக்கிட்டையும் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு உட்கார்ந்துருக்காமல் நாம் உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இன்றைக்கி பார்த்துட்டு போகிறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல, ஓரளவு பரவாயில்ல. இருந்தாலும் நாம் போடுற உழைப்புக்கு இதெல்லாம் ஒரு பெரிய லாபமானு சில நேரங்களில் ஆதங்கப்படுவீங்க. உத்தியோகத்தில் வேலை சுமை இருக்குங்க. அதிகாரிகள் ஏதாவது சொல்கிறாங்கன்னா கொஞ்சம் பொறுத்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் அக்கறை காட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, சத்தியம், நிதானம், சகிப்புத்தன்மை இந்த மூன்றும் தான் ஒருவருடைய அறிவை வளர்த்து கொண்டே போகிறது. ஆமாங்க, புத்தகம் படிக்கிறதுனால மட்டும் நம்ம அறிவு வளர்ந்துராதுங்க. ஒருத்தங்களோட பழகும்போது பேசும்பொழுது நமக்கு அறிவு வளருதுங்க. அதே மாதிரி சில பிரச்சனைகளை நம்ம தாங்கிக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த சகிச்சுக்கிட்டு போகிறதுன்னு சொல்லுவாங்களே அந்த சகிப்புத்தன்மை நம்மக்கிட்ட அதிகமாக அதிகமாக பல உலக விஷயங்களை நாம் வந்து
வந்து புரிஞ்சிக்க முடியுது, தெரிஞ்சிக்க முடியுது. நாம் எப்படி நம்மளை வளர்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு யதார்த்த உண்மைகளும் தெரிய வருதுங்க. அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே அனுபவபூர்வமாக எதையும் செய்ய பார்ப்பீங்க. அந்த பட்டறிவுக்கு சொந்தக்காரர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. 12 இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால தவிர்க்க முடியாத செலவுகள் இருக்கும். புதுசாக வாங்கின பொருள் கூட பழுதாகுது. என்ன இது, நல்ல வேலை கேரண்டி கார்டு கேட்டு வாங்கிட்டு வந்தேன், போய் மாற்றிட்டு வந்துடுறேன் அப்படின்னு இன்னைக்கு கடைக்கு கொஞ்சம் ஓட வேண்டியிருக்கும். ஏழரை சனி தான் பாத சனி ஓடின்ருக்கு இல்லைங்களா, அதுவும் உங்களுடைய ராசிநாதன் சனி பகவானுடன் செவ்வாய் வேற சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. சும்மா இருப்பாருங்களா? ஏதாவது ஒரு குழப்பம், ஒரு தடுமாற்றம், ஒரு கோபதாபம் இதெல்லாம் கொஞ்சம் கொடுத்துக்கிட்டு தாங்க இருப்பார். சில நேரங்களில் வாழ்க்கையை நினச்சி ஒரு சலிப்பே வந்துடும். என்ன இது வாழ்க்கை, எப்போ பார்த்தாலும் ஒரே கஷ்டமாக இருக்குது, நல்ல காலங்கிறதே நமக்கு பிறக்காதா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. சரபேஸ்வரரை கும்பிடுங்க. ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு நீங்கள் சரபேஸ்வரரை சனிக்கிழமை தோறும் வணங்குனீங்கன்னா உங்களுக்கு நல்ல தீர்வும் கிடைக்கும், ஓரளவு உங்களுக்கு நிம்மதியும் கிடைக்க ஆரம்பிக்கும். வியாபாரம் இன்னைக்கு கொஞ்சம் முன்ன பின்ன தாங்க இருக்குது, இருந்தாலும் ஓரளவு லாபம் வரும். உத்தியோகத்தில் இன்னைக்கு வேலை சுமை இருந்துக்கிட்டே இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளார அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் டென்ஷனும் இருக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சுப செலவுகள் அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்ப ராசிக்காரர்களே, மரியாதைக்கு விலை இல்லை, ஆனால் அது எல்லாவற்றையும் விலைக்கு வாங்கிவிடும். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் மரியாதையாகவே எல்லாருக்கிட்டையும் நடந்துப்பீங்க. நீங்கள் மரியாதையாக நடந்துக்கிறதுனால தான் உங்களை பற்றி எல்லாருமே வெளியில் பெருமையாக பேசுவாங்க. நல்ல மனுஷங்க, எல்லாருக்கும் மரியாதை கொடுப்பாரு, நல்ல டைப்புங்க அப்படிங்கிற மாதிரி எப்பொழுதும் மரியாதை குறையாமல் மதிப்புடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது. உங்கள் ராசியில் செவ்வாயும் சனி பகவானும் சேர்ந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால சின்னதாக ஒரு படபடப்பு எப்போ பார்த்தாலும் இருக்குது. லேசாக நெஞ்செல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்குது, ஹார்ட் பீட்டு கூட வேகமாக துடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சில நேரங்களில் உங்களுக்கு தோணுங்க. ஆனால் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கீங்க அப்படிங்கிறத முதல்ல நம்புங்க. உங்களுடைய ராசிக்கு 2 இடத்துல யோகாதிபதி சுக்கரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பேச்சில் ஒரு நிதானம் இருக்கும், பேச்சில் ஒரு முதிர்ச்சி இருக்கும். பெரியவங்கள்லாம் நீங்கள் பேசுகிறத பார்த்துட்டு ரொம்ப அக்கறையாக இருக்கிறாரு, ரொம்ப அனுபவபூர்வமாக பேசுகிறாரு அப்படின்னு உங்களை பார்த்து பாராட்டுவாங்க. தைரியஸ்தானத்தில் குரு பகவானுடன் புதன் சேர்ந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால ஆகட்டும் பார்த்துக்கலாம், எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு தானே வந்திருக்கோம், புதுசாக பார்க்குறதுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரியான தைரியம் ஒரு பக்கம் வந்து கொண்டே இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் உண்டு. லாபஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப லாபகரமாக இருக்கும். அதே மாதிரி உத்தியோகஸ்தானாதிபதியும் வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால உத்தியோகத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். சின்ன சின்ன கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. இருந்தாலும் வேலை சுமையும் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டே இருக்குங்க. சகோதர வகையில் அப்படி இப்படின்னு ஏதாவது சின்ன சின்ன முணுமுணுப்புகள் இருக்கும், அதெல்லாம் பெருசாக கண்டுக்காமல் விட்டுறது நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது, சாதிச்சு காட்டுவீங்க. நீண்ட நாள் ஆசைகள் இன்னைக்கு நிறைவேறும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல, கொஞ்சம் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுறது நல்லதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றியை நோக்கி பயணிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, உண்மையை சொல்லி கெட்டவரும் இல்லை, பொய்யை சொல்லி வாழ்ந்தவரும் இல்லை, இதிலையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டவங்க நீங்கள் தாங்க. எத்தனையே பேரை உங்கள் அனுபவத்தில் பார்த்துருக்கீங்க. சின்ன வயசில் உங்கள் கூட படித்தவங்கள்லாம் பொய் சொல்லி எப்படி ஆனாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ இருக்கிறவங்களையும் நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. நமக்கு என்னத்துங்க பொய் புரட்டலாம், உண்மையை பேசுவோமேங்க, அதுதான் மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். மாற்றி பேசினோம்னா அடிக்கடி சிலதில் மாட்டிக்க
வேண்டியிருக்கும். அதெல்லாம் தேவையில்லைன்னு எங்கும் எப்பொழுதும் உண்மையை பேசி கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. பூர்வ புண்ணியாதிபதியாகிய சந்திரனை உங்கள் ராசிநாதன் குரு பகவான் அற்புதமாக பார்த்துட்டுருக்கார். அப்படி இருக்கிறதுனால ரொம்ப வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிள்ளைகள் இருப்பவர்கள் சந்தோஷமாக இன்னைக்கு இருப்பீங்க. பரவாயில்ல, பிள்ளைங்க பொறுப்பாக இருக்கிறாங்க, பாசமாக நடந்துக்கிறாங்க, நம்மளை புரிஞ்சுக்கிறாங்க, குடும்பத்தோட கஷ்ட நஷ்டங்களை புரிஞ்சு நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான சந்தோஷம் இன்னைக்கு ஒரு பக்கம் இருக்கும். பூர்வீக சொத்து விவகாரங்கள் எதாவது பேசி முடிவெடுக்கிறதா இருந்தால் இன்னைக்கு நீங்கள் பேசி முடிவெடுக்கலாம். அது உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும், எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும், பழைய பாக்கிகளும் வசூலாகுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்கும். அதிகாரிகள் உங்களை தனிப்பட்ட வகையில் கூப்பிட்டு பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றியும் உண்டு, சந்தோஷமும் உண்டுங்க. அதே போல் உறவினர்கள் நண்பர்களும் இன்னைக்கு தேடி வந்து பேசுவாங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கும். புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றிட்டு வருவீங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு. ரேவதி நட்சத்திரக்காரர்கள் எதிர்பார்த்தது எல்லாமே இன்னைக்கு நல்ல விதத்தில் முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. பிறந்து 2 வயசு வரைக்கும் பாடா படுத்திட்டாங்க இந்த பையன். பிறந்ததுலேருந்தே எப்போ பார்த்தாலும் நோயின் நோயின்னு தான். டாக்டர்கிட்ட தூக்கிட்டு அலைஞ்ச மாதிரியே கிடந்தோம். எப்போ பார்த்தாலும் மருந்து மாத்திரை, எதுவுமே சாப்பிட்றதில்ல. இந்த குழந்தை பிழைச்சதே மறுபிறவி. ஆனால் இன்றைக்கி பாரு எப்படி இருக்காங்கன்னு. ஆனால் குழந்தையாக இருக்கும்போது எங்கள் எல்லாரையும் போட்டு புரட்டி பாடா படுத்தி எடுத்துட்டான் அப்படின்னு பிள்ளைகளை பார்த்து சிலர் சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்டிருக்கோங்க. அது காரணம் வந்து சில நட்சத்திரங்களும் சில கிழமைகளும் சேரக்கூடிய நாட்களில் பிறக்கக்கூடிய பிள்ளைகள் வந்து ரொம்ப ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. ஜோதிட நூலில் வந்து பாலாரிஷ்டம் அப்படின்னு ஒரு அமைப்பு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி பிரபலாரிஷ்டம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ யோகத்தில் வந்து சித்த யோகம், மந்த யோகம், அமிர்த யோகம் சொல்லப்பட்டிருப்பது போல பிரபலாரிஷ்ட யோகம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த நாட்களில் வந்து எந்த சுப காரியத்தையும் நாம் பண்ணக்கூடாது. அந்த நாட்களில் பிறக்கிற பிள்ளைகள் வந்து 2 வயசு வரைக்குமே வந்து அவங்கள போட்டு புரட்டி எடுக்கும். நோய் நொடி உபாதைகள், புழைச்சதே மறுபிறவி அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்கள போட்டு புரட்டி எடுத்துக்கிட்டே இருக்குங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையும் பரணி நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடாது. அது மாதிரி நாட்கள் வந்து பிரபலாரிஷ்ட யோகம், அதாவது இருக்கிறதுலே வலிமையான மோசமான கடுமையான நாள் அப்படிங்கிறதான். சமஸ்கிருதத்தில் வந்து பிரபலம் அப்படின்னாலே வந்து வலிமையான, உறுதியான, கடுமையான அப்படிங்கிற அர்த்தங்கள் எல்லாமே வருங்க. அப்போ பிரபலாரிஷ்ட யோகம் வந்து ஞாயிற்றுக்கிழமையும் பரணி நட்சத்திரம் வர நாட்கள், அந்த நாட்களில் வந்து எந்த சுப காரியத்தையும் செய்யக்கூடாது. திங்கக்கிழமையும் சித்திரையும் சேர்ந்து வரக்கூடாது, அதுவும் இந்த நாட்கள்லேயும் சுப காரியங்களை நாம் வந்து தவிர்க்கணுங்க. செவ்வாய்க்கிழமையும் உத்திராடம் நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடாது. அது சேர்ந்து வந்தால் அதுக்கு பேர் வந்து பிரபலாரிஷ்டம். அன்னைக்கு வந்து எந்த ஒரு சுப காரியத்தை செய்தாலும் அது தேரவே தேராது, அது கை கூடி வராது. வியாபாரம்னாலும் அது எந்தவங்களையும் லாபம் தராது. ஒரு உத்தியோகத்தில் போய் நம்ம சேர்ந்தால் கூட அன்றைக்கி வந்து முன்னேற்றங்கள் எதுவுமே இருக்காது. அதே போல் புதன்கிழமையும் அவிட்டம் நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடாது. அந்த நாட்களில் வந்து பணம் காசு நாம் கொடுத்தா, கடனெல்லாம் கொடுத்தா திரும்பி வரவே வராது. புதன்கிழமையும் அவிட்ட நட்சத்திரமும் சேர்ந்துருக்கிற நாளில் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா வியாழக்கிழமையும் கேட்டை நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடாது. அது ரொம்ப மோசமான காம்பினேஷன். அன்னைக்கு வந்து எதை செய்தாலும் அது தப்பாக போய் முடியும். கெட்ட பேரை வாங்கி கொடுக்கும், நோயினுடைய உபாதைகளை கொடுக்கும். பெரிய பதவியெல்லாம் அன்னைக்கு ஏற்றுக்கூடாது, உடனே பதவி விலக வேண்டிய கட்டாயம் ஏற்படும். அதனால் வியாழக்கிழமையும் கேட்டை நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடாது. அதே மாதிரி வெள்ளிக்கிழமையும் போராடமும் சேர்ந்து வரக்கூடாது, ரொம்ப டேஞ்சர். அது மாதிரி பிறக்கிற பிள்ளைகள் வந்து அப்பா அம்மாவை பிறந்தாங்கன்னா அப்பா அம்மா பிரிஞ்சு போகிறது, அந்த மாதிரி தொந்தரவுகள் அதெல்லாமே கொடுக்கும். அதனால் வந்து அகதி பெற்றது பெண் பிள்ளை, அதிலும் வெள்ளி போராடம்னு ஒரு பழமொழி இருக்குது. அதனால் வெள்ளிக்கிழமையும் போராட நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடாது. அதே போல் சனிக்கிழமையும் ரேவதி நட்சத்திரம்
நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடாது. அன்னைக்கு எந்த சுபக்காரியம் பண்ணக்கூடாது. சிலர்லாம் சனிப்பெருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு வண்டி வாகனம்லாம் எடுப்பாங்க, ஆனால் ரேவதி நட்சத்திரத்தோடு வரக்கூடிய சனிக்கிழமையெல்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது. இதை தான் வந்து பிரபலாரிஷ்ட நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிட நூல்களில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் பழமையான நூல்களில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள். இதையெல்லாம் நாம் தெரிந்து வைத்து கொண்டு அந்த மாதிரி நாட்களையெல்லாம் நாம் தவிர்த்துட்டு சுபக்காரியங்களை செய்ய தொடங்குவோம், வெற்றி பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, சோமவாரம் ஆகிய இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து சௌபாக்கியங்களையும் அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே பி வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.